ரெண்டு பேருக்குமே தப்பாயிடும். தினேஷ் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டுருக்கு உட்காந்துட்ருக்கேன் மேலே கீழே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது பெரிய எனர்ஜி வேணும் உட்காந்து நாங்கள் பேசுகிறத கம்முன்னு உட்காந்து கேட்டுட்ருக்கிறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் வந்து பவர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தோணுச்சுது. ஏன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்து ரிசீவ் பண்ணுறீங்க, ஆனால் அதை கன்வே பண்ணும் போது அது பவராக மாறுது. அது சூப்பரான விஷயம். நான் உங்களுக்கு நிறைய எனர்ஜி விஷ் பண்ணுறேன், இன்னும் நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஜெனா சார்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஜெனா சார் வந்து நான் வாய்ப்பு தேடி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இ படத்துக்கு அப்புறம் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அவரை. அன்னைக்கு வந்து சேதுவை கூப்பிட்டு போயிருந்தேன், போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போகிறோம். போயிட்டு இருக்கும்போது அவரு வீட்டு கீழே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், அவரை தாண்டி மேலே போகிறோம். அவர் வந்து சயின்டிஸ்ட் தான் சொல்லுவார், அவரும் ரிப்ளை பண்ணிவார் மேலே போங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. மேலே போனால் ஜெனா சார் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டு ஏ வாப்பா உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு இ படத்தோட அரசியலை பற்றி சொன்னார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது இப்பயும் தெரியாது. இ வந்து என்ன, அந்த டாக்டர் யார், எப்படி எப்படி வந்துச்சு, சென்சாரில் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும், எதுவும் இல்லை. பட் எங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து அப்போ புரிய வச்சார்னால ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜெனா சார் வந்து அட்வான்ஸாக இப்போ என்னென்ன வந்திருக்கு எனக்கே அப்போ சிஸ்டம்மு லேப்டாப் அதெல்லாம் வந்து பெரிய அந்த டைமில் அப்போ தான் வந்துட்டு இருந்த டைம், நமக்கு அது பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் வந்து அதை தேடி தேடி ஒரு ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது புதுசாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பர். எங்களுக்கு வந்து அது பெரிய எனர்ஜியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே சோர்வு வரும், எல்லாருக்குமே டல் ஆகும் சில நேரத்தில். அப்போ லைஃப்பில் யாருனா ஒருத்தர் மூலியமாக எதனாவது ஒன்று வந்து சின்னதாக டப்புன்னு ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுரும். குண்டு வந்து அதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நடிகர்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்களுக்கு வந்து இன்னும் ஆகணும், அது அது நம்பிக்கை. இப்போ பாதி தான் கடந்திருக்கும், இன்னும் ஃபுல்லாக கடக்கணும்னு ஆசை நிறைய. ஏன்னா அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ, அது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது இன்னும் மாசாக அந்த சேட்டலைட்லேருந்து டிஜிட்டல்லேருந்து அதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சூப்பராக மாறணும். அது ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இன்னும் வர்றதுக்கு. ஜெனா சார், ஜெனா சார் வந்து ஒரு ஒரு இதுவாக இருந்திருக்கு யங்ஸ்டர்ஸ் அப்போ வந்து அந்த டைமில் எங்களுக்கு. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களை உட்கார வச்சு பேசினது. ரஞ்சித் சார் வந்து பார்க்கும்போது அவர் வந்து சப்போர்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உளவியல் நடிகன்ற மாதிரி அவர் உளவியல் ப்ரொடியூசர். அவர் அவர் வந்து அதீனுக்கா எனக்கும் சரி, எங்களுக்கு தெரியாது பிஸ்னஸ் தெரியாது, நடிக்க சொன்னால் நடிக்கிறது, அவர் ஸ்கிரிப்ட்னா ஸ்கிரிப்ட், எங்களுடைய லெவலே அவ்வளோதான் இருக்குது. போயிட்டு அதை பப்ளிசிட்டி எப்படி இறங்கி எப்படி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது, அது தனியாக வந்து கண்டிப்பாக ரஞ்சித் சார் அந்த டீம் வச்சு தான் அதை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சூப்பர் விஷயம் சார், தேங்க்யூ. அது இன்னும் சூப்பராக போகணும். அதியன் அப்புறம் இன்னசென்ட் இன்னசென்ட் அப்படின்னாங்க. அதியன் வந்து இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து இன்னசென்ட் தான் நான் சொல்லுவேன். யூ பிரதர் தோழர், அப்போலாம் தோழர் தான் கூப்பிட்டேன், அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் தோழர்னே கூட விடாது அப்படின்னா அது ஹீரோயின் கூப்பிட்டதில் கூட இருக்கலாம். அதியன் வந்து நைட் ஷூட்டிங்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை படங்கள் நடிச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து லைட்டு அப்போ கண்ணு திறக்க முடியல அவ்வளோ, ஐயோ கடுகளவு மணல் தொகல் அளவு கூட நான் ஒன்று அந்த மாதிரி பண்ணுவேன்னா நீ வந்துரு, இந்த ஒரே சீனு தான். இதே டைலாக் பார்த்தா ஒரு அடி பாஸ் பண்ணும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏய் நீ எங்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டே இதே தான் பேசிகிட்டு இருக்க, அப்போ தான் டவுட் வந்துச்சு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கு. ரஞ்சித் சார் சொல்லுவார், ஏய் தோலை தோலன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அதியன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுன்னா அதியன்னா அறிவு, பயங்கர நாலேஜ். அதை வந்து அவரோட இன்னசென்ஸ்க்குள்ளே காப்பாற்றிக்கணும் இந்த வியாபாரத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும். ஆனால் இங்கே வியாபாரத்தோடு இருந்தால் தான் நின்று அடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் பேச முடியும் யாராக இருந்தாலும், அந்த ஸ்ட்ரென்த்தையும் நடக்கட்டும். கேமராமேன் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் தான் வரு, யோயோ டியூட் அப்படின்னு ஸ்பாட்டில் வரும்போது ஃபுல்லாக அந்த அப்படி எடுத்து போய்ட்டு பார்க்குறதே கூலாக இருக்கும். பசங்க இன்டென்ஷன் வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான், ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இருக்காது, இந்த ஒர்க்கை எப்படி சூப்பராக பண்ண போகிறோம் இந்த சீனை. ஸோ உள்ளே வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு, அழகாக பண்ணி லவ் பண்ணுவார். என்ன மட்டும் இப்போ லிங்கேஷ் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அந்த ஃப்ரேம்குள்ளே லவ் பண்ணி எடுத்ததால் தான் இது நடந்தது. ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வேலை பார்க்கலாம், அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சூப்பராக மாறும். கிஷோர் கிஷோருக்கு தேங்க்ஸ், தேங்க்யூ கிஷோர். அவர் அவருக்கும் அவர் அசிஸ்டன்ட்க்கும் அதீனுக்கும் தேங்க்ஸ். ஹீரோயின் ஹீரோயின் வந்து விசாரணையில் பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான, மூணு நாள் தான் ஒர்க் பண்ணாங்க விசாரணை, அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க, நான் அப்போ சொன்னேன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அவங்க மறந்துட்டுருப்பாங்க இதை. குண்டில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயினாக பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, அவங்க கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல தன்னை ஒரு ஹீரோயினாக அவ்வளோ சூப்பராக வந்து கேரி பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் வரைக்கும் அது டஃப்பாக இருக்குது, நான் இன்னும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அறிவுமதி அண்ணன் வந்து சீனியர், அவர் ராஜமுருகன் சார் குக்கு பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அவங்க பேசினதை பற்றி, நம்ம வாசிப்பு ரொம்ப கம்மி தான், வாசித்த ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணது அதிகம், எனக்கே தெரியாமல் அது பிளஸ்டாக நடந்துச்சு. அறிவுமதியாக எனக்கு தேங்க்ஸ் வந்ததுக்கு, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. எடிட்டர் செல்வா, செல்வா வந்து
நான் சொல்லுவேன் இந்த ரஷ் பார்க்கும்போது இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடி அந்த லுங்கி பிடிச்சி அடிக்கிறதுலாம் அது நமக்காக உள்ளே போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த என்ஜி ஷாட்லேருந்து எடுத்து படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ செல்வா அண்ட் அவர் அசிஸ்டன்ட்க்கும் தேங்க்ஸ். முனிஸ் அண்ணே ஏன்னா அடிக்கிற ஒர்க்கை விட அவர் சொல்லுவார், நைட் ஷூட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் அடிக்கிற காமெடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேணாங்க அப்படின்னா. எங்கள் டீமே அது அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேறு யார் வண்டி ஓட்டின அத்தனை பேருக்கும், எனக்கு வண்டி ஓட்டின முன்சாமி அண்ணா ரஞ்சித் சாருக்கு கபாலியில் ஓட்டியிருந்தவர், வண்டி ராஜின் ஒரு பையன் லாரி ஓட்டியிருந்தார், அத்தனை வண்டி ஓட்டின நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு திரும்ப பெரிய நன்றி. ஃபுல்லாக எனர்ஜி ஆகுங்க, பிரிஸ்காகுங்க, சீக்கிரமாக முடிச்சிடும். எல்லாருக்குமே தேங்க்ஸ், குண்டு டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், பாதி கடந்திருக்கு, இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக. இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் நிறைய நடிகர்களுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது வந்து சூப்பராக மாறணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. படம் எடுக்கணும், படம் தயாரிக்கணும் அப்படின்லாம் நினச்சி நான் வரல, டேரக்டர் ஆகணும்னு கூட நினைக்கல. நான் காலேஜ் போகிற வரைக்கும், காலேஜ் போனதுக்கப்புறம் நான் சந்தித்த ஆளுமைகள் தான் நீ படம் எடு அப்படின்னு என்ன சொன்ன அவங்க சொல்லலை, ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி நம்ம படம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சினிமா வந்து பயங்கரமான ஒரு மாஸ் மீடியம், அந்த மாஸ் மீடியம் அந்த தியேட்டரில் இருக்கிற ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, எல்லா கலெக்டிவான மக்கள் வர ஒரு தியேட்டருக்குள்ளே நம்ம பேசப்படுற கருத்துக்கள் டெஃபினட்டாக ஒரு பெரிய விமர்சனத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியஸ், இந்த ரெண்டு படம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஷேப் பண்ண படம் தான் அந்த ரெண்டு படம் தான். அப்புறம் பைசைக்கிள் டியூஸ், மொழி தெரியாது, சப்டைட்டிலும் சரியாக புரியாது, ஆனால் அந்த படம் பார்த்தோன்னே நான் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பார்த்தப்போ நான் அழுதேன். நான் மொழி தெரியாமல் ஒரு சப்டெக்டிலும் புரியாத ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த உணர்வை என்னால் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ஏழையுடைய பிரச்சனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் என்னால் அழ முடியுது, அந்த பெயினை என்னால் வந்து தூக்கி சுமக்க முடியுது அப்படின்றப்போ நான் பட்டு கொண்டிருந்த வழியையும் பட்டு கொண்டிருக்கிற வழியையும் நான் சினிமா மொழியில் பேசுகிறப்போ இங்கே இருக்கிற சக தோழர்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் தயாரிப்பாளராக ஆகணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படலை. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கிறப்போ என்னை நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் உண்மையிலேயே, நான் யாருன்றதை வந்து நான் தெளிவாக சொல்லணும், நான் எங்கேருந்து வரேன்றது தெளிவாக சொல்லணும், நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உரையாடுறப்ப தான் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து அடையாள மறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல், அடையாள எதிர்ப்பு அடையாள மறுப்பு, அதை நான் வந்து இங்கே நிகழ்த்தி காட்டணும். ஆனால் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு பெயிண்டரு, ஆக்சுவலி நான் படம் வரைஞ்சி போச்சுக்கலாம், இந்த தொழில் நமக்கு சரியாக வரல, நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்குறோம், அந்த வாய்ப்பு இதனால் மறுக்கப்படுத்துனா சரி நம்ம இதை தூக்கி போட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாம், படம் வரைஞ்சி எதாவது போச்சுக்கலாம், அதனால் அந்த பயம் எனக்கு இல்லை ஆக்சுவலி. அதனால தான் குறிப்பாக சென்னை பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அந்த ஃபியர் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன், வெளிப்படையாக புத்தகம் படிக்கிறதே வந்து பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். சசி சார் சொன்னார், பூ சசி சார், இப்போ நீ வந்து வேர்ல்ட் மூவிஸ், இப்போ அந்த ஃபிலிம் சேம்பரில் அடிக்கடி பூ சசி சாரை நான் மீட் பண்ணுவேன். அப்போ சொன்னார், இப்போ இந்த மாதிரி வந்து வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்கலாம் மண்டை வீங்கன்னு சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் கவனமாக இரு, இந்த பக்கம்லாம் வர்றதை வந்து வெளியே சொல்லிக்காத அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இலக்கியங்களை படிக்கிறத வந்து ரொம்ப பிரச்சனையாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், நான் இப்போ வந்து தாஸ்தாவஸ்கியோட நாவலை படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த இயக்குனர் ரொம்ப கிண்டல் பண்ணார், நீ இதை படிக்கிறத நிறுத்து அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பயம்லாம் எனக்கு அந்த டைமில் இருந்ததுலேருந்து சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம மறைக்கக்கூடாது, இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உணவிலிருந்து எல்லோரும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றப்போ வந்து நான் பீஃப் பிரியாணியோ இல்லை பீஃப் ரைஸோ ஆர்டர் பண்ணுறது வந்து என்னுடைய அரசியலாக இருந்தது. அது ஏன் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ எல்லோருக்கும் விருப்பப்பட்டு அவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்ட ஒரு உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல், இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து வரேன், அந்த உணவை நான் சாப்பிட்றதில்ல, நான் சொல்கிறதில்ல, ஏன் எங்கே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அதில் உணவு பங்குடுறதுல ஒரு பிரச்சனை வரும், அதுலேருந்து சாப்பாடுலேருந்து எடுத்துக்கிறதுல வரும்ல ரொம்ப, அதெல்லாம் வந்து என்னென்னா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஆக்சுவலி
இது எல்லாத்தையும் வந்து பேசி சொல்லி புரி வைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய படங்கள் பிடிச்சது விட வந்து நான் பேசுறது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த பிரச்சனையை நம்ம ஃபிலிம் லாங்குவேஜாக சொல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், ஃபிலிமில் சொல்லி டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணலாம், ஃபிலிமை வந்து பார்க்குறப்போ அவங்க டெஃபினட்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போது வந்து என்னென்னா ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈரான் மாதிரியான படங்களில் கடினமான நெருக்கடி உள்ள என்னென்னா சென்சார் உள்ள பகுதிகளிலே வந்து என்னென்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர் பாரடைஸ், கலசா பாரடைஸ், பரான் மாதிரியான மிக அற்புதமான வந்து சினிமாக்கள் அங்கே வெளிவரப்போ நமக்கு இங்கே நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடிகளை இங்கே இருக்கிற சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு சினிமா தளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு முயற்சித்தது தான் என்னுடைய சினிமா. அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பேசணும், தனியாக வந்து ஒரு குழுவாக இல்லை வெறும் வந்து அவார்டுக்காக எடுக்கப்படுற படங்களாக நம்ம பேசுகிற கருத்துக்கள் வந்து மாறிடுவது. ஏன்னா நான் வந்த சூழலில் நிறைய திரைப்படங்கள் மாற்று சினிமாக்கள்னு சொல்லப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்கில் ஓடலை, திரையரங்கில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. திரையரங்கில் வந்து ஓடாத ஏற்றுக்கொள்ளப்படாத படங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களுக்கு போட்டு காட்டி பேசி டிஸ்கஷன் பண்ணி சம சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் மக்கள்கிட்டேருந்து எந்த விதமான அங்கீகாரமும் மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் உண்டு பண்ணதே கிடையாது அந்த திரைப்படங்கள். அப்போ எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது, அப்போ இவ்வளவு சிரத்தையுடைய உண்மையாக பேசுகிற இந்த படைப்புகள் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியல, ஏன் சேரலை அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம பேசுகிற அரசியல் வந்து போய் ரீச் ஆகக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான மொழியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து படம் பண்ணேன். நிச்சயமாக நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து வச்சு படம் பண்ணணும்லாம் நான் கனவு யோசிச்சது கூட கிடையாது, என்னுடைய ஆசையும் அது கிடையாது அந்த டைமில். ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாதுன்ற பதட்டம் தான் எனக்கு இருந்தது. எப்படியாவது வந்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிற அரசியலை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்தது. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கபாலி எடுக்கிறப்போ ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவார், அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதுக்கும் காந்தி வந்து ட்ரெஸ்ஸு அந்த அரசியல் பற்றி நான் பேசியிருப்பேன், காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டைலாக் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை அந்த நொடியை நான் வந்து உணர்ந்தேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு இந்த டைலாக்கை பேசுகிறப்போ நான் அது நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது. ஒரு மாஸ் மீடியம் பெரிய தியேட்டரில் ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து பார்க்குற இடத்துல இந்த டைலாக் வந்து டிஸ்கஷனாக மாறப்போகுது, இந்த டைலாக்கை பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது வந்து ஒரு பல பேருடைய எண்ணத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருந்தது வந்து என்னால் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சு தான் இப்போ 2வது வாய்ப்பு கிடைச்சது அப்புறமும் கூட வந்து நான் வந்து இந்த அரசியலில் தான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருந்தேன். அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் உதவியாக இருந்தார், என்னை ரொம்ப அற்புதமாக என்னை அரவணிச்சுக்கிட்டார். அவர் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் அந்த படத்தில் நான் இந்த மாதிரி பேசியிருக்க முடியாது. ஆனால் தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான படங்களை எடுக்கணுன்றது மட்டும் நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் மாதிரியும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப மாற்று சினிமா இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸு டாக்குமெண்ட்ரிஸு நிறைய டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கான மீடியத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சப்போ தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சிது, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் நானும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பண்ணேன், பெரிய அளவு வரவேற்பு கிடச்சிது. அந்த டைமில் தான் ரொம்ப சரி நம்ம தயாரிப்பாளராக ஆகணுமா இல்லையான்னு யோசிச்ச டைமில் தான் நான் பரியேறும் பெருமாளில் மாரி செல்வராஜை நான் மீட் பண்ணேன். மாரி செல்வ கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது வந்து கதிரனும், அது கதிரும் அவங்க அப்பாவும் தான் தயாரிக்கிறதா வந்தாங்க. ஆனால் சில சூழலில் அவங்களால அது பண்ண முடியல, அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் எடுத்து பண்ணேன். பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது, யாருக்கும் போட்டு காட்டாமல் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் முடியாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. யாராவது படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் இருக்குது அதனால் படம் பார்க்க வராமல் போயிட்டு போகிறாங்க, ரொம்ப பயம் இருந்தது. குறிப்பாக ப்ரெஸ்ஸு நோக்கி எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, இல்லை நமக்கு எதிர்கருத்து உள்ளவங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா, இப்போ ஏதாவது அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து காலி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருந்தது. அதை மீறி தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த படத்தை வந்து யாருக்குமே போட்டு காட்டல. அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாள் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், 2 ப்ரொடியூசர்கிட்ட நான் போட்டு காட்டினேன். அந்த 2 ப்ரொடியூசர்ஸில் வந்து படம் ஓடாது ஆனால் நல்ல கருத்து பேசியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொன்னாங்க.
அதனால் நான் ரொம்ப பயந்து சரி யார்கிட்டையும் நம்ம போட்டு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பயமாக ஹோல்ட் பண்ணி ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் இப்போது நம்ம குணா அப்புறம் வந்து குமரேசன் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா இவங்க கூடலாம் பேசி சரி ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் முன்னாடி போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். உண்மையிலேயே நான் அன்றைக்கி ரொம்ப பயந்த நாள். ஆக்சுவலி நான் எடுத்த படத்தை நினச்சி கூட நான் பயந்ததே கிடையாது. நான் டைரக்ட் பண்ணது நான் இருந்தது எதை பற்றி நான் பயந்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி பரியரும் பெருமாள்ன்ற ஒரு படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், ஆனால் ப்ரெஸ் வந்து இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. படம் போட்டோம், இங்கே தான் வெளியே தான் நின்றுருந்தேன். வெளியே வரப்போ வந்துலாம் எல்லாருமே வந்து மாரி செல்வராஜை கட்டி பூச்சி அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணது, அந்த எமோஷனை வெளிப்பட்டுனது இல்லை, அதை பார்த்தோன்னே எனக்கு என் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன் நான், ரொம்ப பதட்டம், கைகாலெலாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது எனக்கு முதல் சக்ஸஸாக நான் அதை தான் நான் பார்த்தேன். நான் ப்ரெஸ் வந்து இதை பரியரும் பெருமாளை அக்செப்ட் பண்ணதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தியேட்டர் ரிலீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே சொல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் சில பகுதிகளில் ரிலீஸ் பண்ண முடியல தான், அது ஓகே, அதை பற்றிலாம் நான் கவலையே படல. ஓகே, எவ்வளோ பேரை நம்மளால் பார்க்க வச்சிட முடியும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த படத்தில் குறைந்தபட்சம் இந்த படத்தை எப்படியாவது போய்ட்டு ரீச் பண்ண வைக்கணும், எல்லாருக்கிட்டையும் பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் டீமாக இருக்கட்டும், இப்போ நீலம் ப்ரொடக்ஷனில் அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக புஷ் பண்ணி மேக்ஸிமம் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து அதை பார்க்க வச்சுனா அதுக்கு மெயின் ரீசன் ப்ரெஸ்ஸோடைய ஷோ தான். ப்ரெஸ் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம், அவங்க எழுதின விதம் கொண்டாடி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை. ஏன்னா தொடர்ந்து வந்து ரஞ்சித்தை நான் சாதி அரசியல் பேசிட்டுருக்குறோம், சாதி அரசியல் பேசிட்டுருக்குறோம் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சாதி, ஏன்னா நம்ம வந்து சாதி எதிர்ப்பாக பேசுகிறோம், ஆனால் வந்து சாதி ஆதரவு மண்ணிலைக்கும் எதிர்ப்பு மண்ணிலைக்குமே இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையே புரிஞ்சிக்க முடியாமல் இதை பற்றி பேசுகிறதுனாலே நம்ம விமர்சிக்கப்பட்டது இருக்குதுல்ல, அந்த விமர்சனத்திலிருந்து மீறி ஒரு படைப்பை அக்செப்ட் பண்ணி ஓகே இதை நம்ம பேசி தான் ஆகணும், இதை நம்ம பேசியிருக்கிறோம், ஆனால் ப்ரெஸ் வந்து இதை வந்து பயங்கரமாக நம்ம என்ன பேசியிருக்கிறோமோ எந்த மனநிலையில் பேசியிருக்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி இது பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றப்போ வந்து அந்த வெற்றி இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து நான் போட்ட பணம் வந்து கலெக்ஷன் ஆச்சா இல்லையா அப்படின்ற எந்த பிரச்சனையும் மீறி அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவிய ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் பயங்கரமாக நன்றி சொன்னேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோலி யாருக்குமே ரொம்ப பயங்கர மூவிங்காக இருந்தது அன்றைக்கி நைட். ஆக்சுவலி அன்றைக்கே நான் வந்து ஜெயிச்சது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் இல்லை, அந்த உணர்வை கடத்தினதில் அதை வந்து அந்த உணர்வை புரிஞ்சு கொண்டதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி அன்றைக்கி வந்து நிகழ்ந்தது. அதை தொடர்ந்து வந்து சரி அதுக்கப்புறம் கமர்ஷியலாகவும் நம்ம நினச்ச மாதிரி அந்த படம் எனக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ மாற்று சினிமா இல்லை வந்து வெளி, ஏன்னா அந்த படம் நிறைய விருதுகளை வாங்குச்சு, உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்கமான விருதுகள், எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சிது. அதை மீறி கமர்ஷியலாகவும் அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அந்த இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணால் காசு பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து சமூகத்தில் உரையாடலையும் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயங்களை அந்த படம் வந்து ரொம்ப சாலிடாக நமக்கு முன்னாடி வந்து சொல்லிச்சு. ஆக்சுவலி அந்த படம் கொடுத்த அந்த தைரியம் அந்த பெருமிதம் தான் அடுத்தது வந்து குண்டு படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு வந்து கொடுத்துச்சு. குண்டு படம் வந்து என்னோட சேர்ந்து அந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து லேமுல் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து வேலன் இருக்கார், அப்புறம் ராமலிங்கம் இருக்கார், இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து பண்ணோம். என்னை நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து சரி ரஞ்சித் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம், டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த படத்தில் தான் வந்தது. அதையொட்டி தான் வந்து குண்டு படத்தை வந்து பண்ணோம். குண்டு படத்தில் வந்து இப்போ அதியனுடைய கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்புறம் அதியனோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், அப்புறம் அதோட டீம் வந்து இப்போ தினேஷாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், ரித்விகா இவங்க எல்லாருமே, அப்புறம் வந்து என்னுடைய கிஷோர் எடிட்டரு, எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சமானவங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி பயங்கரமான குவாலிஃபைடு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்களா, திறமை மிக்க மனிதர்கள் பயங்கரமாக. நீங்கள் அவங்கள எந்த பரிசோதனை வச்சாலும் கூட அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு வந்து வெல் குவாலிஃபைடு பீப்புள். ஏன்னா சும்மா இங்கே வந்து குவாலிஃபைடில் தான் இங்கே நிறைய பிரச்சனையே நடக்குது. தகுதி திறமை ரெண்டுமே வந்து நம்ம எதை வச்சு எடை போடுறோன்றதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு தகுதியே கிடையாது, இவனுக்கு திறமையே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் வந்து தகுதி திறமை எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்து இருக்குதா இல்லையான்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்போது வந்து இந்த படம் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதே மாதிரி ப்ரெஸ் ஷோவுக்கு வந்து நான் ரொம்ப பயந்தேன் இந்த படத்துக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரெஸ் வந்து எப்படி இது அக்செப்ட் பண்ண போகிறாங்க, ப்ரெஸ் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை வேறு சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து ப்ரெஸ் ஷோ வந்து
படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அப்புறம் வந்து குணா தான் சொன்னால் இல்லை இல்லைனா நம்ம முன்னாடியே போட்டுடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டேவே ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டோம். அதே மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரெஸ் இது இந்த படத்தையும் வந்து அவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சமீபத்தில் வந்த எந்த படத்துக்கும் கிடைக்காத ரிவ்யூ வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிது. பயங்கர பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் வந்து ப்ரெஸ் ஷோவுக்கு அப்புறம் வந்து பரவ ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு. ப்ரெஸ் வந்து இவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப வந்து உண்மையிலே என் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ண அந்த உருமநாதன் பிக்சர்ஸ் ஐயோ சக்ஸஸ் கணேஷ் வந்து என் கூட சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தேட்டருக்கில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களே ப்ரெஸ் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் இப்படி அக்செப்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பவே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றியை அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி மக்களும் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ப்ரெஸ்ஸால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து நான் பேசுகிற விஷயங்கள் வந்து இங்கே வந்து விமர்சன ரீதியாகவும் அதே நேரத்தில் ஆதரவு ரீதியாகவும் பார்க்க போகிற சூழலில் ப்ரெஸ் வந்து வெறுமனே வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு மட்டுமே இருக்கிற ஒரு இடமா இல்லாமல் இப்போ நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் யாரையும் நம்புறது அப்படின்ற இடத்துலேருந்து விலகி ப்ரெஸ்ஸை மட்டுமே வந்து நம்ம வந்து நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ப்ரெஸ் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, அந்த படத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு படத்தோட வெற்றி ஆரம்பமாகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வெற்றியை கொடுத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இவ்வளவு கலைஞர்களில் வந்து நான் தொடர்ந்து மேடையேற்ற முடியும், நானும் மேடையேற முடியும், தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும். ஏன்னா சினிமா வந்து இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஆயுதமாக நான் பார்க்குறேன். தோழர் லென்பாரி சொன்ன மாதிரி வந்து மாவோடைய அந்த அந்த வாசகம் தான் எனக்கு மிக முக்கியமானது. சினிமா வந்து ஒரு அரசியல் ஆயுதம். அது அந்த அரசியல் ஆயுதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், மக்கள்கிட்ட அது பயன்படுத்தி. ஏன்னா மக்கள் ஒரு எளிய மக்கள் எங்கேயோ ரொம்ப என்ன சொல்கிறது எங்கேயோ ரூட்டில் இருக்கிற மக்களை கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரே மீடியம்னா இன்றைக்கி வந்து சினிமா தான். அப்போ அந்த சினிமாவை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்த போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது. டெஃபினட்டாக அந்த மாதிரியான சினிமாக்களை தொடர்ந்து உருவாக்கும். அப்படி உருவாக்குறப்போ ஐயா ஜனநாதன் மாதிரியான நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் இவங்க எல்லாருமே அண்ணா அருவிமதி அண்ணன் அப்புறம் வந்து தம்பிகள் இவங்க எல்லாமே தான் இன்றைக்கி வந்து சினிமாவை ரொம்ப சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறவங்க. இவங்களோட ஆதரவுகளோட தொடர்ந்து நம்மளால் வந்து சரியான படம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்த உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. இது வந்து நன்றி அறிவித்தல் கூட்டமாக தான் நான் வந்து பார்க்குறேன். நிச்சயமாக நன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு நன்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். அந்த நன்றியை அதிகமாகவே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா என்னோட ரெண்டாவது படைப்பை அக்செப்ட் பண்ணது மூலமாக இன்னும் வந்து நிறைய வேலைகளை செய்யறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு அரசியலில் பேசி ஒரு படம் பண்ணுறது, படம் எடுக்கிறது, படத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து நிகழ்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சமீபத்தில் கூட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இந்தி பட நிறுவனம் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்னு கேட்குறப்போ அவங்க என்னை பற்றி இங்கே விசாரிக்கிறப்போ இங்கே யாரோ ரொம்ப நல்லவர்கள் வந்து என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னவங்க வந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல, படம் பண்ண வந்து இல்லைங்க இவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறி இன்னொரு நிறுவனம் என் கூட சேர்ந்து படம் பண்ண வராங்க. சீக்கிரமாக இந்த இந்த 18th நினைக்கிறேன், 18th வந்து அடுத்த படங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த படங்களை பற்றின அறிவிப்பு 18 திரும்பவும் பத்திரிகையாளர்களை வந்து நாங்கள் வந்து சந்திப்போம். அன்றைக்கி வந்து எத்தனை படங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், யார் யார் இயக்குநர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது எல்லாமே கிடைக்கிறது வந்து டெஃபினட்டாக உங்களால் தான், மக்களால் தான். மக்கள் கொடுக்குற ஆதரவும் பத்திரிகை கொடுக்குற ஆதரவும் தொடர்ந்து எங்களை போன்றவர்களை இயங்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட என்னோடு உறுதுணையாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய நான் என்னோட இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் என் கூட நிற்கிற என்னுடைய அன்பு தோழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு இனிதே நிறைவடைகிறது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.